இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ப்ரைஸ். இதில் வந்து நான் ஃபாஸ்ட் பெரிட்டி அந்த கேம் தான் ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓரளவு நீங்கள் ப்ராஃபிட் பார்த்த பிறகும் கேம் ப்ளே பண்ணாதீங்க, அதுக்கு மேலே ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ கேம் கூட வந்து போயிடலாம், சரிங்களா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பாருங்கள், நான் 186லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதை ஆரம்பித்து தான் கரெக்டாக இருக்கும். 186 வந்து பாருங்கள், அதில் வந்து 186 மத்திய நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவேன். 8 கீழே வந்து பாருங்கள், 3 அது கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள், 11, சரிங்களா? அதோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து கூட்டிக்கிடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 வருது. 12 அப்படிங்கிறது வந்து ஈவன் நம்பர். அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படிங்கிற வச்சு நான் ரெட்டு வந்து கட்டுவேன். 187 அந்த ரெட்டு வந்து உளுந்துருக்கு, சரிங்களா? அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த கணக்கு வந்து வரேன். மாதிரி 8+4 அதை கூட்டிங்க அப்படின்னா 12, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி 13 வந்து உளம். 13 அப்படிங்கிறது வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் நம்பர். ஆட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், சரிங்களா? 13 17 அப்படிலாம் உழுந்துச்சுன்னா க்ரீன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட்டு உளுந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், 8+0 வந்து நான் கூட்டுறேன். 8+0 பாருங்கள், அப்போ கூட்டினீங்க அப்படின்னா 8 தான் வரும். இதோட சேர்த்து ப்ளஸ்ஸை வந்து +1 வந்து சேர்க்கக்கூடாது, அப்போ அதே 8 தான், சரிங்களா? 8 இருக்கும் போதுலாம் வந்து நம்ம ரெட்டில் வந்து கட்டுவோம். இப்போ ரெட்டில் நான் கட்டுறேன், கெட்ட முடியல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிட்டு இப்போ என்ன உழுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 189 நான் ரெட்டு கட்டியிருப்பேன், என்ன உழுதுன்னு பார்ப்போம். ரெட்டு தான் உழுந்துருக்கு, சரிங்களா? கரெக்டாக ரெட்டு வந்து உழுது, இந்த ட்ரிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்துட்டு 10 ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 30 ரூபா வந்து கட்டுங்க, நீங்கள் வந்து வின்னாக வாய்ப்பு இருக்குது. 30 ரூபா லாஸ் ஆச்சுன்னா 70 ரூபா 80 ரூபா ஆச்சுன்னா கட்டுங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்க்கலாம். அடுத்து 8+8 எவ்வளோ வரும் பாருங்கள். 8 16 மாதிரி நான் ரெட்டுக்கு வந்து கட்டுறேன், கணக்கு பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8+8 அப்படின்னா வந்து 16, சரிங்களா? இப்போ வந்து நான் மாதிரி அகைன் வந்து ரெட்டில் கட்டுறேன், என்ன உழுது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். டைம் வந்து பாருங்கள், நான் எதையும் வந்து இல்லை எதுவுமே சேஞ்ச் பண்ணல, கரெக்டாக அப்படியே போயிட்டுருக்கு. பார்ப்போம், ஆதியும் அகைன் வந்து ரெட்டு உளுந்துட்டு, சரிங்களா? இப்போ அடுத்ததாக என்ன கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். 9+2 பாருங்கள், மேலே 9 கீழே 2 அந்த இதை வந்து கூட்டணும். 9+2 சரிங்களா? அப்படி கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 வரும். இதில் இதோட 1 வந்து சேர்க்கக்கூடாது, லாஸ் ஆகிடுச்சின்னா சேர்க்கணும், சரிங்களா? அதுதான் வந்து மெயின். இப்போ வந்து நான் அகைன் வந்து க்ரீனில் கட்டுறேன். ஆட் நம்பர் 11 ஆட் நம்பர், 13 ஆட் நம்பர், 17, சரிங்களா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து ஈவன் அப்படின்னா 12 14 10 அந்த மாதிரி வந்துச்சு ஈவன் நம்பர். ஈவன்னா நம்ம ரெட்டில் கட்டுவோம். இப்போ ஆடு தான் உழுந்திருக்கு, அதனால் வந்து க்ரீன் கட்டியிருக்கோம். என்ன வின் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், 191 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து உழுந்துட்டு, உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அடுத்து வந்து பாருங்கள், 9+3 நான் வந்து இப்போ கூட்டுறேன், உங்களுக்கே புரியும். 9+3 கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்து சொல்லுங்கள். 12 வரும், சரிங்களா? 12 அப்படின்னா ரெட்டு உழும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து ரெட்டு கட்டுறேன், சரிங்களா? இப்போ வந்து ரெட்டு கட்டுறேன். ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கட்டுறேன், என்ன உழுது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் +1 வந்து சேர்ப்பேன், சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், லாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ வந்து க்ரீன் உழுந்துருக்கு, லாஸ் ஆகிடுச்சு, நான் ரெட்டு கட்டியிருந்தேன். இப்போ வந்துட்டு மாதிரி பாருங்கள், 9+9 வந்து சேர்க்குறேன். 9+20 18, சரிங்களா? 18 கூட ப்ளஸ் வந்து 1 வந்து சேர்க்குறேன். அப்படிங்கிற வச்சில் 19 வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு வச்சுனா நான் வந்து க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா கட்டுறேன். 10 ரூபா லாஸ் ஆனதால் எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணணும், அதனால் 30 ரூபா கட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன உழுது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரீன் வந்து நான் கட்டியிருக்கேன், என்ன உழுது அப்படிங்கிறத பார்த்துலாம். உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன், எந்த வித சேஞ்சும் பண்ணலை. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், வின் ஆகிட்டேன். 29.40, சரிங்களா? 30 ரூபா கட்டியிருந்தேன், ப்ராஃபிட் வந்துட்டு, சரிங்களா? எந்த லாஸுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ண முச்சில 100 ரூபா நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 200 ரூபா வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ட்ரிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுங்க, அதுக்கடுத்து நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டே ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் லைவாக உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ட்ரிக்ஸ் வந்து 100% ஒர்க் ஆகுது, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். டெய்லி வந்து இந்த ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நான் வந்து கேம் ப்ளே பண்ணுவேன். இப்போ வந்து நான் வித்ரா பண்ணி காமிக்கிறேன் லைவாக. 178 ரூபா இருக்குது, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வித்ரா பண்ணுறேன், 178 ரூபா, சரிங்களா? அப்படியே வித்ரா பண்ணுறேன், லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். வித்ரா பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. எந்த வித 30 ரூபா மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க, 178 ரூபாவில் டேக்ஸ் 30 ரூபா போக மீதி அமௌண்ட் வரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பேமெண்ட் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மெசேஜில் வந்துருக்கு பாருங்கள், 148 ரூபா டேக்ஸ் போக மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க. எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது, சூப்பரான வெப்சைட்டே ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸுமே 100% ஒர்க் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ப்ளே பண்ண
பண்ணாதீங்க. 100 வச்சிங்க அப்படின்னா 200 ப்ராஃபிட் பார்த்துட்டீங்களா, அதுக்கடுத்து ப்ளே பண்ணாதீங்க சரிங்களா. அதான் மஸ்ட்டு, வித்ட்ரா பண்ணிடுங்க, கரெக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அந்த ஃபியூனுக்கு வந்துடுங்க அப்படின்னா அந்த ஃபியூனில் மைண்ட் சோபர் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வந்து வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தெரில அப்படின்னாலும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்கில் வந்து வித்ரா தந்திருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவாக வித்ரா பண்ணுறேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30th சரிங்களா. இப்போ வந்து நான் உங்களுக்கு லைவாக வித்ரா பண்ணி காமிக்கிறேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். 1836 இருக்குது. இந்த அமௌண்ட் அப்படியே வித்ரா பண்ணுறேன். இன்றைக்கி பேமெண்ட் வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா மேனேஜ்மெண்ட்டில் நான் டேரெக்டாக போய் வித்ரா பண்ணிடுறேன். 1836 லைவாக பாருங்கள். இன்றைக்கி தான் வித்ரா பண்ணுறேன், கரெக்டாக 30th டைம் ஆனால் பார்த்துக்கோங்க சரிங்களா. கீழே வந்து பாருங்கள், 9 மணிலேருந்து 6 மணி வரை வித்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் வித்ரா பண்ணிட்டேன், ஆப்ரேட் சக்ஸஸ் வந்துட்டு. இப்போ கேஷ் வித்ரா ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 1836 வித்ரா பண்ணிட்டேன். வித்ரா ஆன பிறகு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரிங்களா, லைவாக சரிங்களா. பேமெண்ட்டாக தந்துட்டாங்க, இன்றைக்கான பேமெண்ட்டு ட்ரஸ்டடாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு. டேக்ஸ் போக மீதி அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. இது வந்து எனக்கு 15th பேமெண்ட் நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் வந்து 100% வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பரான வெப்சைட்டு. மெசேஜ் வந்து வரலை, ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க் புக்கில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டைமெல்லாம் பார்த்துக்கோங்க. 30th 2:05 மதியம் போல் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளமும் கிடையாது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கவாக தராங்க. இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான வெப்சைட். இன்னைக்கு வரைக்கும் 2 மேல 3 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் பக்கவா பேமெண்ட் வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வெப்சைட்டுமே சூப்பராக ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ட்ரை பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கான கிவே வந்து கொடுத்துடலாம். இந்த வீடியோவை காப்பி பண்ணிவிட்டு ரேண்டமாக வந்து ஒரு 5 சூஸ் பண்ணிடலாம். லைவாக தான் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவுக்குமே வந்து எல்லோரும் கிவே உண்டு எப்பவும் போல தான். நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்துட்டு கீழே நம்பர் பேடிஎம் நம்பர் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தீபக் டெலிவிஷன் வந்திருக்கு, சமபுரம் நைஸ் சொல்லியிருக்காரு, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம், நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுட் அருண்குமார் அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுத்துடலாம். ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியாச்சு, இன்னும் 3 தான். A2 வந்து போட்டிருக்காரு சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம். அடுத்து யாரும் பார்க்கலாம், ராஜ் அவர் பேடிஎம் நம்பர் கொடுக்கல, வேறு யாராவது செலக்ட் பண்ணலாம் சரிங்களா. தீபக் டெலிவிஷன் அதே இது வந்துருக்கு, இன்னும் 2 செலக்ட் பண்ணோம். ஸ்ரீ சித்ரா இவங்க வந்து நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுவாங்க, இவங்களுக்கும் கொடுத்துடலாம். அடுத்து யாருன்னு பார்க்கலாம், சுகந்தி நேற்று கொடுத்த ஆள் தான், அதே ஆள் மாதிரி திரும்பி வந்திருக்கு. சரி இவருக்கும் கொடுத்துடலாம். 5 செலக்ட் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் அருண்குமாரா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து சென்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான் சென்ட் பண்ணியாச்சு. அடுத்து யார் அப்படின்னு பார்க்கலாம், அடுத்து A2 சூப்பர் ப்ரோ அனுப்புனவருக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 10 கொடுத்துடலாம். பேடிஎம் கேஷ் 10 வந்து சென்ட் பண்ணியாச்சு இவருக்குமே. அடுத்தது யார், அடுத்தது தீபக் டெலிவிஷன், செம ப்ரோ நைஸ்ன்னு அனுப்பியிருந்தார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா